ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கத்தார்ல ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். அது என்னப்பா கத்தார்ல ட்ரெண்டிங்ல இருக்க டெக்னாலஜி அப்படிதானே கேக்குறீங்க? ஒண்ணும் இல்லைங்க, நீங்க எல்லா இடத்துலயுமே கத்தார்ல பாத்தீங்கன்னா ஒரு பேனர் பார்த்துருப்பீங்க, என்னன்னா ஆப்பிள் பே. அதாவது துக்கான் பேங்க் இருக்காங்க இல்லையா, ஆப்பிள் பேன்னு நிறைய இடத்துல பேனர் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து இந்த ஆப்பிள் பே யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பழைய வீடியோ மாதிரி தான் தெரியும். யூஸ் பண்ணாதவங்களுக்கு இது ஒரு ஓ இப்படி ஒரு டெக்னாலஜி இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சு. அஸ் வெல் அஸ் என்னென்னா ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக நான் ஃபீல் பண்ணேன். ஏன் அப்படின்னா இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் கார்டை வந்து ஸ்வைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை, கரெக்டாக உங்கள் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அது ஸ்வைப் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வைஃபையோடு வரல இல்லையா, அதை வந்து ஸ்வைப் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அப்படி டச் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போனாலே போதும். ஸோ உங்கள்கிட்ட வந்து அது மணி வந்து டிடெக்ட் பண்ணிக்குவாங்க, கரெக்டாக. அது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து அது சேஃப் இல்லை, நம்ம வந்து ரீடர் இருக்கு இல்லையா அது பக்கத்தில் எடுத்துகிட்டு போனாலே நம்மகிட்ட வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படியே ஒரு ரூமர் இருந்துச்சு, ரூமர் கூட சொல்ல முடியாது, உண்மையும் இருக்கலாம். ஒரு 100% வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கும், கரெக்டாக. டெக்னாலஜினாலே 1% வந்து ஒரு நெகட்டிவ் இருக்கலாம், பட் இங்கேயே வந்து அதேமாரி இருக்குமோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் ஆனால் இந்த ஆப்பிள் பே வந்ததுக்கப்புறம் எனக்கு அந்த பயமே போயிடுச்சு. என்னன்னா இப்படி சொல்கிறேன், இந்த டெக்னாலஜியில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ என்னென்னா உங்களோட ஃபிசிக்கல் கார்டை வந்து கேரி பண்ண தேவையில்லை, அதாவது கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கார்டு வந்து கத்தாரில் எந்த ஒரு மாலுக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட என்ன சொல்கிறது, அந்த கார்டு வந்து உங்களோட வெர்ச்சுவலாக உங்களோட மொபைலில் இருக்கும். ஸோ அதை ஆக்டிவேட் பண்ணும்போது மட்டும்தான், எனேபிள் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த கார்டு வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால இது சேஃப் அண்ட் செக்யூர் சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்று கேட்கலாம், மொபைல் காணாமல் போச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு, அதை ஹேக் பண்ண மாட்டாங்களான்ட்டு. ஸோ அது நம்ம ஆப்பிள் ஃபோனில் வந்து உங்களோட ஃபேஸ் ஐடி இருந்தால் மட்டும்தான் எனேபிள் ஆகும். அதேமாரி அந்த கார்டை ரீட் பண்ணும்போதும் என்னென்னா உங்களோட ஐடி இருந்தால், அதாவது ஃபேஸ் ஐடி இருந்தால் மட்டும்தான் அது வந்து பேமெண்ட்டை அக்செப்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்களே. இதுக்கு முன்னாடி எதுக்குடா இவ்வளோ பெரிய இன்ட்ரொடக்ஷன் தானே கூறீங்க, இருந்தாலும் சொல்லணுங்கிறது என்னோட தனிப்பட்ட விருப்பம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம கார்டை வந்து எப்படி நம்ம ஆப்பிள் ஃபோனோட ஆட் பண்ணுறது, அது அதாவது வாலெட்டில் ஆப்பிள் வாலெட்டில் எப்படி ஆட் பண்ணுறது, அதை வச்சு நம்ம எப்படி பே பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அது இல்லாமல் நம்ம ஐவாட்ச்லேயும் எப்படி பே பண்ணுறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம். என்கிட்ட கார்டு ரீடர் கிடையாது, ஆனால் இதை வந்து நான் ஒரு 2 weeks யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த ரீட் பண்ணுற வரைக்கும் நான் அந்த வீடியோவில் போடுறேன். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். ஸோ இதெல்லாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃபோனில் ஃபஸ்ட்டு ஜஸ்ட் டைப்பில் போய் வாலெட்னு டைப் பண்ணுங்கள், சர்ச் பண்ணுங்கள், வாலெட் வரும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்னோடய துக்கான் பேங்க்கோட கார்டை ஆட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய QNB பேங்க் கார்டை வந்து ஆட் பண்ணுறதை காட்ட போகிறேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேலே ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, அதை ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணனே இது மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதில் கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்த உடனே நெக்ஸ்ட் பேஜில் என்னோடய எக்ஸிஸ்டிங் கார்டு இருக்கு இல்லையா, அதை காட்டுறதுனால அதை நான் என்ன பண்ணுறேன், நியூ கார்டு மாரி ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து உங்களோட கேமரா ஓப்பன் ஆகும், அந்த கேமராவுக்கு நேராக உங்கள் கார்டை காட்டும். நான் செக்யூரிட்டி ரீசன்னால் என்னோடய கார்டை வந்து ஹைட் பண்ணியிருக்கேன், கார்டோட இன்ஃபர்மேஷன் மட்டும் உங்களுக்கு விசிபிலிட்டி தெரியும். ஸோ இங்கே வந்து என்னோடய கார்டில் நேம் அண்டு கார்டு நம்பர் ரெண்டுத்தையுமே இங்கே நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்கள் எக்ஸ்பைரி, கார்டோட எக்ஸ்பைரி, அப்புறம் 3-digit செக்யூர் கோட் இருக்கு இல்லையா அதை இங்கே டைப் பண்ணுங்கள். அங்கே நெக்ஸ்ட் பேஜ் வரும், நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆட் ஆகிட்டு இருக்கும் இப்போது. ஸோ அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வருது இல்லையா, அதை அக்ரி கொடுங்க. அக்ரி கொடுத்த உடனே இப்போது உங்களோட கார்டு இங்கே ஆட் ஆகிடும். இப்போ வந்து வெரிஃபிகேஷனுக்காக ஒரு SMS வரும், நம்ம ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் இருக்கு இல்லையா, அந்த ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு SMS வரும், அது நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஸோ வெரிஃபிகேஷன் கோடுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடு டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. உங்கள் கார்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை வந்து டிஃபால்ட்டாக கேட்கணும், நான் டிஃபால்ட் தேவையில்லை, எனக்கு மாதிரி எந்த கார்டுனா டிஃபால்ட் வச்சுக்கலாம். இப்போது அடுத்து என்ன பண்ணணும்னா கூகுள் இப்போ ஆப்பிள் பே இருக்கு இல்லையா, அடுத்து என்னென்னா ஆப்பிள் வாட்சில் ஆட் பண்ணால் கேட்கும். ஸோ ஆப்பிள் வாட்சில் ஆட் பண்ணுங்கள். ஆடுன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதோட செக்யூர் கோடு, இந்த சேம் கார்டோட அந்த 3-digit நம்பர் இருக்கு இல்லையா அது கேட்கும், அதை டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தோன்னே அதே மாதிரி அக்ரிமெண்ட் இருக்கும், அக்ரியா டிஸ்அக்ரியான்னு கொடுக்கும். அக்ரி கொடுத்துட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதே சேம் ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் கேட்கும். ஸோ இப்போ வந்து அதேமாரி மொபைல் நம்பர் ஆர் உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். ஸோ நான் மொபைல் நம்பர் கொடுக்குறேன், கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்த அப்படிங்கன்னா வெரிஃபிகேஷன் கோடு மறுபடியும் ஒரு SMS வரும். ஸோ வெரிஃபிகேஷன் கோடு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் இதுலேயும் வந்து உங்களோட வாட்ச்லேயும் வந்து ஆட் ஆயிரும். ஸோ என்னோடய வாலெட்டில் பார்த்திங்க இப்போ 3 cards இருக்குது, QNB கார்டும் ஆட் ஆகிடுச்சு. அடுத்தது இதை வச்சு எப்படி நம்ம பே பண்ணுறது, ஸோ நம்ம கார்டை வச்சு எப்படி பே பண்ணுறதுங்க பார்க்கலாம். ஸோ நமக்கு
இப்போ ஐஃபோனில் லாக் பண்ணுற பட்டன் இருக்குல்லையா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். ரெண்டு தடவை இமீடியட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக வாலெட் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சா? இப்போது இது அப்படியே நியர் டு இப்போ தான் ஆக்டிவேட் ஆகும். இப்போ வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த கார்டை சூஸ் பண்ணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அது உங்களோட ஃபேஸ் ஐடியை காட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்து கார்டு ரீடர் பக்கத்தில் கொண்டு போகிற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். ஸோ கொண்டு போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களோட கார்டிலேருந்து இது பே பண்ணிக்கும். இதுதான் வந்து ஆப்பிள் பே நம்ம ஐஃபோனை வச்சு பே பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஓகே, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்மளோட ஆப்பிள் வாட்ச் இருக்கல ஐ வாட்சை வச்சு எப்படி பே பண்ணுறதை அடுத்து நெக்ஸ்ட் பார்க்கலாம். என்னோடய வாட்சில் சைடில் இருக்க அந்த பட்டன் இருக்கு இல்லையா, அதை வந்து டபுள் கிளிக் பண்ணுறேன். டபுள் பே பண்ணனா நேராக வந்து என்னோடய ஆப்பிள் பே இதுக்கு வந்து போகும். ஸோ எந்த கார்டை சூஸ் பண்ணால் சூஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்க இன்னொரு கீழே ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டன் டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீ இதை அப்படியே அந்த வாட்சை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கார்டு ரீடருக்கு பக்கத்தில் வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பே பண்ணிடும். ஸோ இப்படி தான் ஐ வாட்சை வச்சு பே பண்ணும். ஸோ இப்போ ஐ வாட்ச் வச்சு பே பண்ணும்போது நம்ம மொபைல் பக்கத்தில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஸோ எய்தர் மொபைல் ஆர் வாட்சை வச்சே நம்ம பே பண்ணிக்கலாம். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதை மிஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் இனிமேலுக்கு தேவையில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தயவுசெய்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஓகே, மறுபடியும் வேறு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணமூர்த்தி. மகிழ்ந்திரு.